வணக்கம், ரேங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொரோனா நோய்க்கு எதிர்ப்பு சக்தி பற்றிய தகவலை காணலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் 6 உணவு வகைகளை மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் நமக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. பொதுவாகவே நாம் நமது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொண்டிருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமுடனும் உற்சாகமுடனும் இருந்தால்தான் நம்மை சுற்றி நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு நீங்கள் மருந்துகளை எடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்கு பதிலாக சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI கூறியுள்ளது. அதற்கேற்ற சில உணவுகளையும் பரிந்துரைத்துள்ளது. நெல்லி, ஆரஞ்சு, பப்பாளி, குடைமிளகாய், கொய்யாப்பழம், எலுமிச்சை ஆகியவை இந்த பட்டியலில் அடங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மேலும் சில மருத்துவ பண்புகளும் இதில் அடங்கியுள்ளன. அவற்றில் நெல்லிக்காயை காணலாம். இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் ஹீமோகுளோபினை அதிகரிப்பதற்கும் நெல்லி பயன்படுவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் வைட்டமின் சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். அதனால் இதை கண்டிப்பாக உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்வாக இருப்பவர்களுக்கு கூட ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆரஞ்சு பழம் உதவுகிறது. நிறைய பேர் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஆரஞ்சும் ஒன்று. இதில் வைட்டமின் சி மட்டுமல்லாமல் நார்ச்சத்து, வைட்டமின்கள், பொட்டாசியம் உள்ளிட்ட தாதுக்களும் நிறைந்துள்ளன. அதனால் இதன் சுவையை ரசித்து கொண்டே உடல்நலத்தையும் பாதுகாத்து கொள்ளலாம். பப்பாளி. பப்பாளி மிகவும் சிறந்த நார்ச்சத்து உள்ள உணவே. கலோரியும் குறைவாக காணப்படுகிறது. உடல் இயக்கத்திற்கு பப்பாளி மிகவும் அதிகமாக பயன்படுகிறது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் பப்பாளியை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எங்களது சேனலை பார்த்து குறை நிறைகளை கமாண்டில் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குடைமிளகாய். இதில் வைட்டமின் சி மட்டுமில்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. மேலும் வைட்டமின்கள் இ மற்றும் ஏ, பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்களும் காணப்படுகின்றன. கண்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் இரத்த சோகை ஏற்படாமல் தடுப்பதற்கும் குடைமிளகாய் மிகவும் நல்லது. நீங்கள் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொய்யா. கொய்யா பழத்தில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது மிகவும் உதவும். இதயம் சம்பந்தமான நோய்கள், தசைப்பிடிப்பு பிரச்சனைகளை சரி செய்ய இந்த பழத்தை சாப்பிடுங்கள். குறிப்பாக மாதவிடாய் வலி ஏற்படாமல் தடுக்க கொய்யா பழம் மிகவும் நல்ல பலனை தருகிறது. எலுமிச்சை. குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த பழம் உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எடை குறைப்பதற்கும் இது உதவுகிறது. செரிமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட எலுமிச்சை பயன்படுகிறது. சிறுநீர் அளவை அதிகரிப்பதன் மூலம் சிறுநீர் கற்கள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது. இவ்வாறு மத்திய அரசு கொரோனா நோய் எதிர்ப்பிற்காக உணவுகளை பரிந்துரை செய்துள்ளது. இவைகளை நாம் கடைபிடித்து நலமுடன் வாழ நாம் பின்பற்றுவோம். நன்றி.